السلام عليكم ورحمة الله وبركاته. அனைவரும் நலமுடன் வாழ நம்மை படைத்த இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான ஊறுகாய். ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த ஊறுகாய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப இந்த ஊறுகாய் ரெடி பண்றது எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சுதான் நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் எலுமிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிருங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுல ஊற வச்சுக்கிருங்க. வெல்லம் கொஞ்சமா எடுத்துக்கிருங்க. அச்சு வெள்ள நான் எடுத்துருக்கேன். அச்சு வெள்ளத்துல ஒரு கால் துண்டு எடுத்துக்கிருங்க. இது வெந்தய பொடி, அப்புறம் சில்லி ஃபிளக்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்க வெந்தய பொடியோ இல்ல இது போல சில்லி ஃபிளக்ஸ் இல்லைன்னா நீங்க வெந்தயத்தையும் மிளகாயும் உங்களுக்கு காரத்துக்கேற்ற மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கிடலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அப்புறம் மிளகாய் எடுத்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துட்டு நீங்க வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெள்ளத்தப்ப கரைச்சிட்டு நம்ம வடிக்க போறோம். என்ன மண்ணு தூசி இருக்கோ அதனால நம்ம இது போல ரெடி பண்ணிக்கிறோம். இது போல நம்ம சொல்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ புளியும் கரைச்சி வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிறங்க. பொதுவாக நம்ம வந்து மண் சட்டியில் செய்கிற ரொம்ப நல்லது. புளி சம்மந்தப்பட்டது எந்த குழம்பாக இருந்தாலும் மண் சட்டியில் வைக்கிற ரொம்ப நல்லது. மண் சட்டி எடுத்துக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறங்க. இப்போ நல்லெண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறங்க. ஒரு முக்கால் கப் ஒரு கப் அளவில் சேர்த்திங்கன்னா ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம மிளகாய் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறீங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மிளகாய் வறுத்து போடுறதாலும் போட்டுக்கிடலாம். வறுத்து பொடி பண்ணி கூட போட்டுக்கிடலாம். நான் சொன்னது போல் வெந்தயத்தையும் மிளகாயையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கிடலாம். ஓகே, இப்போ புளித்தண்ணியை நம்ம சேர்த்தாச்சு. புளித்தண்ணியை நம்ம வடித்தாலும் திரும்ப மண்ணும் இருக்கும் அதில். அதனால் இது போல் இருத்த மாதிரி சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் பெருங்காய பொடி நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ எடுத்திருக்கிறது ஒரு 10-15 ஊறுகாய் அளவில் எடுத்திருக்கிறேன். இப்போ வெந்தய பொடி சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. நான் மிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதிகமாக சேர்த்தீங்கன்னா இன்னும் கலர் நல்லா இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இதோட நம்ம வெள்ளைப்பாக சேர்த்துடலாம். நம்ம வெள்ளை கரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கிறேங்க. வெள்ளை சேர்த்ததும் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பரான கலர் கிடைக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் இப்போ கிளறி விடுங்க. அடி பிடிச்சிடாம கிளறி விடணும்.
நீங்க இடையில திறந்து பார்த்து கூட நீங்க கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்ப நமக்கு சூப்பரா கிடைச்சிருச்சு. இது ஒரு குறைந்த தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப நம்ம மண் செட்ல வச்சுக்கிறதுனால தண்ணி எல்லாம் உறிஞ்சி சூப்பரான ஊறுகாய் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. இது இப்போ சூடாக இருக்குது, அதனால எண்ணெய்னா மேலே படர்ந்து வந்திருக்கு. இப்போ இது சூடாக இருக்கு, இதை அப்படியே ஆற வச்சுக்கணும். ஆற வச்சா தான் கெட்டி ஆகும். அப்படியே மண் செட்லேயே வச்சு ஆற வைங்க. இது நான் இப்போ நைட்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ நைட்டு செஞ்சதை வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்து நம்மளுக்கு சூப்பரான ஊறுகாய் கிடைச்சிருக்கும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த ஊறுகாய். ஓகே, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காலையில எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்ப காலையில ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க ரொம்ப கெட்டியா சூப்பரா வந்திருக்கு நமக்கு. சீக்கிரம் கெட்டு போகாது, ஆனா ஒரு வாரத்திலே களையேறும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம பாட்டில ஊறுகாய் சேர்த்துடலாம். நீங்க எந்த பாட்டில எடுக்கிறீங்களோ அந்த பாட்டில நல்லா தொடச்சிட்டு தண்ணி இல்லாம எடுத்துக்கிறீங்க. ஓகே, சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல சுவையா செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். Thank you.